எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி படம் எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது தான். ஏன்னா அது வந்து ஒரு தனியாளோ இல்லை ஒரு சின்ன டீமோ சேர்ந்து எடுக்கிற டிசிஷன். அதில் ஒரு கஷ்டமும் இல்லை, நம்ம உட்காந்து ரூமில் உட்காந்து பேசிட போகிறோம். அடுத்த ஈஸியான விஷயம் என்னென்னா, இதை அது கஷ்டம்தான், பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி அது ஈஸி. சரி, இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா கன்வென்ஷனலாக இருக்கிற விஷயங்கள் இல்லாமல் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் அந்த அளவில் வந்து. பட் அது கூட கம்பேரிட்டிவ்லி ஈஸி, ஏதோ ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் ஈஸி தான். இந்த இப்படி ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து சில, இப்போ நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம்னா அது வந்து யாரும் சொல்லி பண்ணலை, யாராவது நீங்கள் போய் கஷ்டப்படுங்கன்னு சொல்லலை. இது வி வாண்டட் டு டெல் அ ஸ்டோரி லைக் திஸ், அதுக்காக நாங்கள் போய் ஃபிசிக்கலாக எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டோம், மென்டலாக ப்ரெஷரைஸ் ஆகிட்டோம், எல்லாமே இது நம்மளாக வி அண்டர்வென்ட் இட் டு மேக் சம்திங் லுக் ரியல் அண்ட் ஒர்க் அண்ட் ஹேப்பன். ஆனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு படம் வரும்போது அந்த படத்தை பேக் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஷோ இன்டர்வெல்லையே வந்து மீடியாவிலேருந்து எங்களுக்கு எல்லா அவங்க ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க, மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்த மாதிரியான படங்களில் மிகப்பெரிய சேலஞ்ச், அண்ட் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு படத்தில் மீடியா அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு முடிவு எடுக்கிறதும் அதை அவங்க கொண்டாடுறதும், இதில் நிறைய குறைகள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் 1000 குறைகள் இருக்குது, இதை இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, சிஜி ஷார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகாமலேயெல்லாம் கூட சில ஷார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த குறைகளெல்லாம் விட்டுட்டு இந்த கதை, இந்த படம் பேசுகின்ற கருப்பொருள், அதனுடைய இன்டென்ஷன், இந்த டீம் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றதை மட்டுமே இவாலுவேட் பண்ணி இந்த படத்தினுடைய குறைகளை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு இது நல்ல படம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மீடியாவில் எல்லா மீடியாவுமே இதை சப்போர்ட் பண்ணது அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஃபஸ்ட்டுன்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் மக்கள் இதை ஏற்றுக்கிட்ட விதம், மக்கள் வந்து இது அவங்களுடையதா, அவங்க அதை ஃபீல் பண்ணது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இடத்துலும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற வலி வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணது, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். அந்த வலியை அவர்களோட வலியாகவும் அதோடு சேர்ந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே அவங்க தங்களை இம்மர்ஸ் பண்ணிக்கிட்டு இதை அவர்களுடைய படமாக கொண்டாடினதும் பார்த்து பெருமைப்படுறதும் வந்து எங்களுடைய நன்றிக்குரியது. நாங்கள் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த மீடியா அண்ட் ஃபார் த பீப்புள் டு ஹவ் அக்செப்டட் திஸ் ஃபில்ம் வித் சச் வார்ம்னஸ். மிகப்பெரிய நன்றி. அதுக்கு முன்னாடி வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு சொல்லணும், அந்த தேங்க்ஸ் சொல்லணும். உதய் சார் பேசினாங்க, நான் ப்ரொடியூசர்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், உதய் சார் நல்லாயிருக்குன்னு சொல்கிறது கூட ஓகே, சண்முகமூர்த்தி சார் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாரு, அது நான் நிஜமாகவே கேட்டேன். நிஜமாகவே சொன்னார்னா அவரே எனக்கு லைனில் வந்தார், வந்து சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னாரு. அதுவே இப்போ கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அடுத்து ட்வீட் வேறு போட்டார், அப்போது உண்மையிலே எங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரெஷர் ஆயிடுச்சு, ஐயோ இவர் இப்படி சொல்கிறாரே, இப்போ இது மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் ஆகணுமே அப்படின்றது ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு படம் வந்து கன்வென்ஷனல் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸில் இல்லை, அதாவது டெம்ப்ளேட்டுக்குள்ளே இல்லை. இதில் வந்து இந்த கதை நாயகன் வந்து ஒரு நல்லவன், நார்மலாக நம்ம கொஞ்ச நாள் ஆச்சு நல்லவர்களை கதை நாயகர்களாக பார்த்து, ரொம்ப காலம் ஆயிடுச்சு, நாங்களே அப்படி பண்ணது கிடையாது. அப்போது ஒரு நல்லவனை கதை நாயகனாக பார்க்கும்போது அதை ஏற்றுக்கிறாங்கல்ல, ஐ திங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கன்வென்ஷனுக்குள்ளே இருந்தாலும் டெம்ப்ளேட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்தது. இப்போ இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இதை பார்த்து இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை பார்க்குறதுக்கும் ஆவலாக இருக்கிறோம்னு சொல்கிற மீடியாவுக்கும் மக்களுக்கும்
மிகப்பெரிய நன்றி. வி ஆர் ரியலி ரியலி கிரேட்ஃபுல். இந்த படத்தை நீங்கள் வரவேற்ற விதம், அக்செப்ட் பண்ண விதம், இந்த படத்தை பற்றி நீங்கள் பேசுனது தான் அடுத்தடுத்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான களங்களுக்கு போய் சில முக்கியமான கதைகள் சொல்கிறதுக்கும் ஊக்கத்தை கொடுக்குது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்படியே போகும்போது ஒரு பாண்ட் பேப்பர் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு 2-3 மாதத்தில் படம் வந்துடும், கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிருங்க ப்ளீஸ்.